நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி. இன்றைய நகர்வட பகுதி நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ச்சி மழையின் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதித்த நிலையில் இருக்கிறது. ஆடி மாதம் அடைமழை விடாமல் அடிக்கும் என்று அக்காலத்தில் பெரியவர்கள் சொன்ன பழமொழிகளிலே ஒன்றாக இருந்து வருகிறது. அந்த பழமொழிகளுக்கு ஏற்ற ஆடி மாதம் 1ஆம் தேதி தொடங்கிய இந்த கடுமையான மழை கடந்த 3 நாட்களாக விடாமல் அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா பகுதியிலேயே மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிகின்ற தொழிலாளருடைய வாழ்க்கை மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுடைய நனைந்து கொண்டே பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை, பிறகு மாலை நிச்சயம் மலை என்பது உறுதியாக சொல்லப்படாத எழுதப்படாத ஒன்றாக திட்டமும் இந்த ஆடி மாதம் 3 நாட்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திங்கள் அன்றும் பள்ளிக்கூடம் விடுகின்ற போது அடைமலை தொடர்ந்து பொழிந்தது. என்றும் பள்ளிக்கூடம் நடைபெறுகின்ற நேரத்தில் சற்று வெளிச்சமாக மழை இல்லாத நிலை இருந்தது. பிறகு மாலை 4 மணிக்கு மேல் பள்ளிக்கூடம் விட்டு பள்ளிக்கூட மாணவிகள் எல்லாம் வருகின்ற நேரத்தில் கடுமையான மழை நிற்காமல் ஆடி காற்றோடு ஆடிமலை என்று சொல்வார்களே, அந்த ஆடிமலை அடித்துக் கொண்டே இருந்தது. இந்த அடிக்கும் மலையிலும் பள்ளிக்கூட மாணவிகள் தங்களிடம் இருக்கின்ற குடைகளிலும் இன்னும் அந்த பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட உடைகளையும் அழிந்து கொண்டு நனைந்தபடியே நடந்து வருகின்ற காட்சிகளை உதகை மைசூர் சாலையில் காண முடிந்தது. இதில் வாகனங்களும் வருகின்ற இந்த மழையில் ஓட்டுவதற்கு வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். சாலை ஓரங்களிலே வியாபாரம் செய்யக்கூடிய சிறு சிறு வியாபாரிகள் எல்லாம் இந்த மழையின் காரணமாக கடைகளை சாலைகளிலே போடுவதும், மழை பொழிகின்ற போது ஓடி அதை எடுத்து ஒதுக்குப்புறமான வைப்பதும், பிறகு மலை சற்று விட்டவுடன் எடுத்து வைப்பதுமாக அவர்களும் மலையோடு போராடி கொண்டிருந்தார்கள். இதை போல அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்னும் அன்றாட தேவைகளுக்காக வருகின்ற பொதுமக்கள் எல்லாம் இந்த சாலைகளிலே நடைந்து கொண்டு வருகின்ற காட்சிகள் எல்லாம் காண முடிந்தது. ஆக இந்த ஆடி மாதம் மழை அடைமழை என்று சொன்னதை போல விடாமல் அடித்துக் கொண்டிருந்தது. சாலை முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதையும் காண முடிந்தது. இந்த மழையினால் மக்களுடைய மாலை நேரத்து வழக்கமான வேலைகளை செய்ய முடியாமல் ஒதுங்கி நிற்பதும், கொடைபிடித்து நடப்பதும், மலையில் நனைந்து கொண்டு நடப்பதுமாக இருந்ததை கோழிக்கோடு சாலை, பழைய நீதிமன்ற சாலை, மைசூர் சாலை, உதகை சாலை என்று கூடலூர் பகுதியிலே பல்வேறு இடங்களிலே காண முடிந்தது. இதே நிலைதான் கூடலூர் புதிய பேருந்து நிலையத்திலும் மக்கள் பஸ் பேருந்திலே ஏறுவதற்கும் சிரமப்பட்டு மலையிலே நனைந்து கொண்டே ஏறுகின்ற நிலை. இது நீலகிரி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே காண முடிந்தது. இந்த மழை தொடர்ச்சியாக ஆடி 18 வரை பொழியும் என்று பலரும் தெரிவித்தார்கள். இந்த ஆடி 18 நாளும் இதுபோல் மாலை நேரத்து தொடர்ச்சி மழையாக இருக்கும் என்பது கணிப்பாக எல்லோரும் பரவலாக சொன்னார்கள். இருந்த போதிலும் மக்கள் மலை விடுகின்ற போது தங்கள் தேவைகளை செய்து கொள்வதும், மழை அடிக்கின்ற போது மழை இல்லாத இடத்தில் ஒதுங்கி நிற்பதுமாக நடந்து கொண்டிருப்பதாக பலரும் தெரிவித்ததாக
தவது செய்தியான அரஸ் அவர்கள் கூடலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இதனை நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் நகர்விட பகுதிக்காக படம்பிடித்து வழங்கியிருக்கிறார். Thank you.